அண்மை செய்தி திருச்சிகள் பிரசித்தி பெற்று பீமநகர் செடல் மாரியம்மன் கோவிலில் களை கட்டிய கும்பாபிஷேக விழா அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் இளவரசன் வழங்க கேட்கலாம். வணக்கம் இளவரசன், கும்பாபிஷேகம் கோலாகலமாக தற்போது செடல் மாரியம்மன் கோவிலில் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த முழு விவரங்களை பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பா பிரியங்கா, திருச்சி மாநகரின் மத்திய பகுதியான நீதிமன்றம் அருகே உள்ள பேமநகரில் பிரசித்தி பெற்ற செடல் மாரியம்மன் கோவில் உள்ளது. திருச்சி மாநகரின் எல்லை காவல் தெய்வமாக விளங்கும் இந்த செடல் மாரியம்மன் கோவிலில் மகா கும்பாபிஷேகம் தற்போது வந்து வெகு விமர்சையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதற்காக கடந்த 3 தினங்களுக்கு முன்பு யாகசாலை பூஜைகள் தொடங்கி ஒவ்வொரு யாகசாலையிலும் பல்வேறு யாகங்கள் நடைபெற்றது. அதன் பின்னர் வந்து புனித நதியான காவிரியிலிருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீரை கொண்டு தற்பொழுது வந்து கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. அப்பொழுது அங்கு கூடியிருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து ஓம் சக்தி பராசக்தி என பக்தி பரவசத்துடன் செடல் மாரியம்மனை வழிபட்டு கொண்டிருக்கின்றனர். தொடர்ந்து வந்து இந்த இது முடிந்தவுடன் வந்து மூலவருக்கு வந்து அபிஷேகம் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருச்சியில் பிரசித்தி பெற்ற அம்மன் சன்னதியில் வந்து இந்த செடல் மாரியம்மன் கோவில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இதையொட்டி ஒன்று இன்று விடுமுறை தினம் என்பதால் வந்து திருச்சி மாநகரின் பல்வேறு பகுதியிலிருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்து வருகின்றனர். பிரியங்கா, இளவரசன் உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி.